வணக்கம். டுடே லெஃப்ட் ஹேண்ட் இடது கை பழக்கமுடைய மனிதர்களின் படைப்பே பலமானது. ஆபை பிராட்டி நமக்கு அடக்கமாக எடுத்துரைத்தது மனிதனாக பிறப்பது அறிந்து அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது அறிந்து மனித பிறப்பு ஒரு மகத்தான ஒரு எல்லையே. குறிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் பீப்புள் தட் இஸ் அ மல்டி டேலண்ட் பர்சன் ரிலேட்டிவ்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பை பர்த் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர் ஃப்ரம் த ஸ்கூல் லெவல் ஆல்சோ கிளாஸ் ப்ரீ கேஜி எல்கேஜி நர்சரி ப்ரைமரி ஸ்கூல் காலேஜ் லெவல் ஜாப் லெவல் யூ சி இன் த சொசைட்டி சயின்ஸ் அண்ட் ஆர்ட் வீரர்கள் முதல் விஞ்ஞானிகள் வரை. வீரர்கள் என்பது இன்று உலகே புரட்டி போடும் அளவுக்கு இன்று ஜப்பானில் நம்முடைய பாரம்பரிய முறைப்படி வணங்கி கடைசியில் மல்யுத்தத்தில் அவர் எப்படி வெற்றி பெற்றால் தங்கத்தை என்பதை நாம் மனதில் தங்க வைத்துள்ளோம். ஆக விளையாட்டு வீரர் என்று சொல்லக்கூடிய டெண்டுல்கர் ஆகட்டும் கடந்த காலங்கள் நினைவில் கொள்ளக்கூடிய காந்தியினுடைய கையெழுத்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும். இப்படியாக அறிவியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெஞ்சமின் பிராங்க்ளின் எடுத்துக்கலாமா, அல்லது ஒரு மிருக நாணயம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாடு ஏது என்று பணம் பாதாள வரையும் பாயும் என்ற வகையிலே பில்கேட்ஸை எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இன்று எது தொட்டாலும் கூட கணினி இல்லை என்றால் கடந்து போகும் வாழ்க்கை மேக்ஸோ மேக்ஓஎஸ் அவுட் ஆஃப் ஃபைவ்ல ஃபோர் மெம்பர்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் இருக்காங்க. இப்படி அறிவியல் விஞ்ஞானிகளும் விளையாட்டு முதல் விஞ்ஞானிகள் வரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு பெரிய அரசியல் தலைவர் கூட விதிவிலக்கல்ல. ஃபார்மர் யூஎஸ் பிரசிடெண்ட் பராக் ஒபாமா லெஃப்ட் ஹேண்டர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் யூனிக்னஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்ட் கேச்சர்ஸ் எபிலிட்டி டு ஃப்ரேம் தண்ணீருடைய கீழ் உள்ள நிலை கூட அந்த பார்வையே அவருக்கு புலப்படுகின்றது என்றால் எந்த வகையில் அவர் இருந்திருக்க விளங்கினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த லைஃப்ஸ்பான் வேரியடு வேரியேஷன் இருக்கலாம், ரைட் ஹேண்டோட லெஃப்ட் ஹேண்ட் வேரியேஷன் இருக்கலாம், பட் இருக்கின்ற நாள் வரை அவர் எப்படி அச்சீவ் பண்ணார் என்பது தான் அவருடைய விளக்கு. உறுப்பு நலன் காத்தல் என்பது ஒரு உறுப்பால் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பிரெயின் கெமிஸ்ட்ரிஸ் என்று பயாலஜியில் சொல்லுவாங்க. ரைட் ஹேண்டில் எழுதும்போது லெஃப்ட் ஹேண்டருடைய பாடி ஆக்டிவிட்டீஸ், லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும்பொழுது ரைட் ஹேண்ட் பாடி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ மல்டி பர்சனாலிட்டி மல்டி டேலண்டட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் பீப்புள். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் ஒன் டால்.